வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இன்னொரு நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். இந்த கார் நல்லா இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கானா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகள் இருக்கு, பொறாமை இருக்கு. அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்பிக்கை. நம்ம லைஃப்பும் மாறிடும், நம்மளாலையும் முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி நான் பார்க்க போகிற பப்ளிக்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பப்ளிக் நினைக்கிறேன். அவங்களை சந்திக்க போகிறேன். நிகழ்ச்சியை வாங்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லலாம். வாரம் வாரம் நம்ம சில விஷயங்களை அழகாக பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா, லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. முக்கியமாக பெண்கள், பெண்கள் எந்த அளவுக்கு போற்றப்படுறாங்களோ அந்த இடம் நல்லாயிருக்கும், அங்கே இருக்கிற வாழ்க்கை நல்லாயிருக்கும், அங்கே கூட இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ இந்திய அரசு 33% மகளிர் ஒதுக்கீடு கொடுக்க போகிறாங்க. லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி கண்டிப்பாக அது ஓகே ஆகிட போகுது. இந்த மசோதா ஓகே ஆகிடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெண் எம்சிகளெல்லாம் வந்து அவங்களுடைய கணவர்கள் தான் ஏற்கிறாங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் நிறையா பார்த்துருக்கோம். நிறையா பெண் எம்சிகள் இருக்காங்க, ஆனால் அவங்க எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல, அவங்க கணவர் தான் அவங்களுக்கு பதில் வேலை செய்கிறாங்கன்னுலாம் பேசிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 33% பெண்கள் இந்த துறையில் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு பெண்கள் அவங்களே முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை அங்கே ஆண்களோட ஈடுபாடு அதிகமாக இருக்குமா? இந்த ஐயப்பாடு இருக்குது. இந்த ஐயப்பாடை நான் மனசுலேயே வச்சுட்டு இருக்கிறதுல மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பெண்களை தான் சந்திக்கணும் கிடையாது, ஆண்களை சந்திக்கும் போது தான் பெண்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மசோதா ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியும் நான் நினைக்கிறேன். டென்ஷனா இருக்கீங்களா, ஜாலியா இருக்கீங்களா? இல்ல சார், ஃப்ரீ மைண்ட் தான் சார். காலையில மாதா கிட்ட வந்துட்டு போனா எப்பவும் மாதா பார்த்துட்டு வந்தாலும் கடவுளை நினைச்சா மனசுல ஒரு இது. பெண்களை நீங்க மதிக்கிறீங்களா? மதிக்கிறீங்க, கண்டிப்பா மதிக்கிறேன் சார். எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க? 100%. இப்ப நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, என்ன இருந்தாலும் ஆண் பெண் சமம்லாம் கிடையாது, பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதனாலதான் நிறைய ஈகோ பிரச்சனை வருது. அந்த மாதிரி ஆண்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க அதை நினைக்கிறத வந்து விடணும் சார். விடணும். அவங்களும் உயிர் தான், பெண்களும் உயிர் தான், ஆண்களும் உயிர் தான். சேம், கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டும் உயிர் தான். பெண்கள் தானே அவங்களை வந்து ஆண்களே வந்து வெளியே தராங்க சமுதாயத்துக்கு. அந்த பேசிக்கை யாரும் யோசிக்கிறது இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது நீ ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அது தவறான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள். 33% மகளிர் மசோதாவை பத்தி ஒரு ஆண்மகனா உங்களுடைய எண்ணம் என்ன? நீங்க ஒரு யூடியூபர், அதனால உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா அதில் கருத்துக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, அதாவது நம்ம இந்திய நாட்டுல வந்து எல்லாருக்குமே சம உரிமை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகே, இங்க மதங்கள் தாண்டி இனங்கள் தாண்டி ஆண் பெண் அப்படிங்கிற இருவேறு பெரும் சமூகம் இருக்கு. ஸோ அதில் ஆண்களை மட்டும் பெரும் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, இல்லை ரொம்ப பெருசாக மதிப்பாங்க. ஆனால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அம்பேத்கர் காலகட்டத்திலிருந்தே அது பல வருடங்களாக இருந்துச்சு. இன்னைக்கு அமல் பெண்கள் இந்த பதவிக்கு வந்தாலும் அவங்களுடைய கணவர்கள் தானே அங்கே ரோல் பிளே பண்ணுறாங்க. கண்டிப்பாக, அது கண்டிப்பாக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஆனால் அதை எப்படி சொல்லுவாங்க, ஒரு வழி ஒரு வழிகாட்டுதலாக கூட எடுத்துக்கலாம் இல்லையா? நல்லபடியாக வழிகாட்டுறதுக்காகவும் இருக்காங்க. பாலியல் ரீதியாகவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது ஒரு தவறான எண்ணங்களோட தான் அணுகுறாங்க பெண்களை. இந்த மனப்போக்கு ஏன் இப்படி இருக்கு? ஏன் ஆண்கள் உங்களை உட்பட நான் உட்பட ஏன் இப்படி இருக்கிறாங்க? அது என்னன்னா, இந்த சமுதாயத்தின் சீர்கேடுகள்ல சிக்கி சின்னபினம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல, இது மாறுமா? மாத்தணும், மாத்த வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. சமுதாயத்துல அவன் சந்திக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் அவன் என்னைக்கு வணங்க ஆரம்பிக்கிறானோ சொல்றது ஈஸியா இருக்குச்சு. இது எப்படி கொண்டு வர்றது? நம்ம இப்படி பேசுறோம், அப்ப இது எங்க கொண்டு வரணும்? எஜுகேஷன்ல கொண்டு வரணுமா, இல்ல யார் அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்ககிட்ட நம்ம சொல்றது? எஜுகேஷனில் முக்கியமாக எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி கல்விக்கூடங்களே பல போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கூடிய ஒரு ஒரு எல்லாரும் இடியாப்ப சிக்கலில் இருக்குது. ஸோ அதனால் இதை எங்கே எடுத்துகிட்டு வர்றது, எப்படி எடுத்துகிட்டு வர்றதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக வச்சு அது தனியாக ஒரு ஷோ போகும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும், கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். நமக்கு அந்த கடமை இருக்குது. என் பக்கத்தில் மகளிர் ஒரு அன்பான கூட்டம் காத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அன்பு மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்குது? ரொம்ப ரொம்ப இருக்கு, ரொம்ப ரொம்ப இருக்கு. ஏன் பெண்களால வம்பு நிறைய பேர் சொல்றாங்களே, அப்படி இல்லையா? அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தப்பு இல்ல, ரொம்ப தப்பு. பெண்கள் வம்பா அன்பா? அன்பு. அப்படியா?
பெண்கள் வம்பா அன்பா? வம்புதான். சூப்பரா உண்மையா சொல்லிருக்காங்க. நீங்க அன்பு அன்பா? நீங்க அன்பா வம்பா? ரெண்டுமே ரெண்டுமே கலந்தது. நீங்க நீங்க அன்பு அன்பு. சரி, நீங்க அன்புன்றீங்க. பொதுவா ஆண் பெண் எப்ப பார் சண்டை நடந்துட்டே இருக்கீங்க? பெண்கள் போட்டி போட முடியாது. ஆண்களுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கா? இல்ல, அப்படி கிடையாது. ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சத அவங்க செய்யறதுக்குன்னு இப்ப வந்து தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு இல்ல, எல்லாருமே ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா வந்து அது ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு பெண்கள் மேல வர்றதுக்கு. பட் அதெல்லாம் பார்க்க கூடாதுன்றீங்க. தே ஹேவ் டு ப்ரூவ்ன்றீங்க. ஆமா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு பெண்ணா ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? பட் இருந்தாலும் ஒரு பெண்ணா பிறந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெருடல் இருந்துட்டு தான் இருக்குன்றீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. யார் எப்படி இருந்தாலும், ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும், அவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய இதை வச்சுதான். ஆணா பெண்ணாலாம் கிடையாது, கேரக்டர் தான் முக்கியம். நீங்க எப்படி சார் உண்மையா சொல்லணும், நீங்க பெண்களை சமமா நடத்துறீங்களா இல்ல சில சமயங்கள்ல பெண்கள் நமக்கு கீழே நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல சார், அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்க சின்ன வீட்டுல ஒரு சின்ன டிஸ்கஷன் எடுத்தா கூட, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் உட்காந்து பேசி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஐடியா. நீங்க கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒரு நல்ல ஆணா இருக்கீங்க. ஒரு சில ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டாலே தப்பு, பெண்கள் எப்படினாலும் நமக்கு கீழே தான் அப்படி நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன பதிலடி கொடுக்குறீங்க? இல்ல இல்ல, எல்லோரும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, முடிவு வந்து எல்லாரும் கலந்து பேசி யோசிச்சா டெஃபினட்டா வித்தியாசம் கிடையாது. ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆமா, குடும்பத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றமா. என் பக்கத்துல அழகிய தம்பதி இருக்காங்க. அழகுன்றது எதுல இருக்கு? மனசுல இருக்கு. மனசுல இருக்கு, முகத்துல இல்லையா? நான் கேக்குறேன், ஒரு முகத்தை பார்க்கும் போது அழகா இருக்கும் போது அவங்க கிட்ட நம்ம பேசணும் கூட தோணும் இல்லையா? கண்டிப்பா, அது ஒரு ஃபேட்டல் அட்ராக்ஷன் தான் இருக்கு. அழக பார்த்து தான் நம்ம. சோ அழகும் தேவை, நல்ல மனசும் தேவை. ஆமா. ஓகே, கணவர் எந்த அளவுக்கு பிடிக்கும்? இப்ப 100 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? ஒரு 1000? இப்படி பாருங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு 100 மார்க்கு நீங்க எவ்வளவு போட போறீங்க மார்க்? மில்லியன். மில்லியன்? ஐயோ, காதல் கொட்டுதே. அப்படி என்ன உங்க மனசை போட்டு அப்படியே இதயத்தை அப்படி எடுத்துட்டாரு? எப்படி அது 1000 மார்க் கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு? எதுவும் பண்ண தேவையில்ல, அது அப்படியே தான் வந்துருச்சு. அப்படியே அது அப்படியே உணர்வுல வந்துருச்சு. நீங்க சொல்லுங்க, மில்லியன் மார்க் கொடுக்குற அளவுக்கு உங்க மனைவி எப்படி அவ்வளவு பிடிக்குமா? ஓகே, அதுக்காக நம்ம வந்து லவ் மேரேஜ் தான். ஓகே, அது வந்து ஆஃபீஸில் இருந்தாங்க. நான் அவங்க, யூ நோ ஷீ இஸ் வெரி காஜியஸ். அப்போ மனசு கண்கள் எல்லாமே ஒரே இடத்துல வேலை செஞ்சது. நான் வந்து சரி ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கவங்களுக்குலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனால் எனக்கு கூட ஒரு கேள்வி, நல்ல ஜார்ஜியஸா ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணுங்களும் ஆட்டிடியூட் அதிகமா இருக்குமோ? அது நம்ம மென்டாலிட்டி இல்ல. கண்டிப்பா சரி, ரொம்ப அழகா இருக்கா நம்மளுக்கு உற்சாக இருக்காது, நம்ம சாதாரண பையன் தானே. ஜெயிச்சிட்டீங்க கை. அது அது ஏன் ஜெயிச்சேன்னா, அது நல்ல மனசுனால ஜெயிச்சேன். அவங்க நல்ல மனசுனால வேலைக்கு இருந்திருக்காரு. சோ அழகான பெண்களை பார்த்து தப்பான முடிவு எடுக்காத பழகி பார்த்துட்டு நீங்க வந்து நல்ல மனசு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா எம்சிகள்லாம் வந்து இப்ப நம்ம தேர்தல் ரொம்ப நாள் கழிச்சு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அந்த எம்சிகளுடைய கணவர்கள் தான் வந்து அதிகமா ஈடுபட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப ஒரு எம்சின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு 10 எம்சினா ஒரு 7 எம்சிக்கு பேச கூட தெரியல. நம்ம நேர்லயே பாக்குறோம், அவங்க வந்து தன்னுடைய கணவருக்கு உட்பட்டுதான் இருக்காங்க. அந்த பதவியை கூட கணவர்கள் தான் பயன்படுத்துறாங்க. இப்ப இந்திய அரசு வந்து மகளிர் மசோதா வரப்போகுது இல்லையா, அது ரெண்டு சபாலையும் ஓகே ஆக போகுது. அப்ப இது எப்படி, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க? அவ்வளவு பெண்கள் இருக்காங்களா, கிடைக்குமா? நிச்சயமா இருக்காங்க சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் அதிகம். பெண்கள் அதிகம், அரசியல் துறையில வெளியில வரக்கூடிய பெண்கள் அதிகமா இருக்காங்களா? நிச்சயமா வருவாங்க சார். அதெல்லாம் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கவுன்சிலருங்க வந்து பெண்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு ஆண்கள் தான் நிர்வாகம். அந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்துருமோ? அந்த மாதிரி தாக்கம் வரப்போ இப்ப கவுன்சிலர் எலெக்ஷன் மேயர் அதை கண்டிக்கணும். ஆமா, எம்எல்ஏ அதுக்கு கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் கண்டிப்பா. அதாவது நீங்க எம்எல்ஏ எம்பினா நீங்க மட்டும் தான் செயல்படணும், செயல்படும். உங்க கணவர் உள்ள வரக்கூடாது. ஆனா இப்படி சொல்ல முடியுமா, நம்ம பின்னாடியே போக முடியுமா? கண்டிப்பா நீ வரலாம் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு, ஆனா உன்னுடைய அதிகாரத்தை வந்து ஒரு லெவலுக்கு வச்சுக்கணும். ஓகே, அதுதான் சார் முதல்ல. அதுல முதல்ல உறுதியா இருக்கணும்ன்றீங்க? கண்டிப்பா. ஓகே, பெண்கள் வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்காங்களா இந்தியால? கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்காங்க சார். அப்படியா? ஆமா. ஏங்க நிறைய பாக்குறோம், ஒரே கொடுமை, கணவன் கொடுமை, குடிகாரன், இந்த மாதிரி விஷயங்கள். இண்டிவிஜுவல் சார் அது. அது அதிகமா இல்லன்றீங்களா? சார், இன்னைக்கு நம்மளுடைய நாடு வந்து மக்கள் தொகை பெருத்த நாடுங்க.
எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கதான் செய்யும். நீ அதையே ஏன் பாக்குறேன்றீங்க? கெட்டதை பார்க்க கூடாது சார், நல்லதை பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, இப்ப 33% இடஒதுக்கீடு வரப்போகுது. எம்எல்ஏ 100 எம்எல்ஏனா அதுல 33 எம்எல்ஏ மேல் பெண்களா இருக்க போறாங்க. எம்பிக்கள் 500 எம்பினா அதுல ஒரு 33% பெண்கள் தான் இருக்க போறாங்க. ஸோ இனிமேல் எல்லா இடமும் பெண்களா பார்க்க போறோம். இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்களுக்கும் ஈக்குவாலிட்டி எல்லாமே கொடுத்துதான் உனக்கு கண்டிப்பா நம்ப அது கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இப்ப கரெக்டா? ஆமா, சரி, கட்டாயமே வர வேண்டியது. இப்ப நமக்கு லேட்டா தான் வந்திருக்கும். சரி, நீங்க சொல்றீங்க சார், இப்ப ஒரு பெண்ணுகள் ஒரு பதவியில இருந்தாங்கன்னா அவங்க கணவரோ அவங்க சகோதரோ அங்க டாமினேட் பண்றாங்க, அந்த பிரச்சனை இருக்குல்ல அங்க? இல்ல சார், எல்லாருக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இருந்தாலும் பெண்கள் அங்க டாமினேட் பண்ணுவாங்க. சில இடத்துல இருக்கதான் செய்யும். எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி. இது அது மாதிரி இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வர்றது எல்லாமே வந்து எல்லாம் காமன் தான். எல்லாமே அத பெரிய விஷயமா எடுத்துக்க வேணான்றீங்க? எல்லாத்துலயுமே எல்லாமே இருக்கதா செய்யும், டிஃபரெண்டா. ஓகே, சோ என் பக்கத்துல ஒரு சூப்பரான யூத் குரூப் இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு யார், உங்க பேரண்ட்ஸா நீங்களா? போத் போத் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மை செல்ஃப் எல்லாரும் கலந்ததான். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நேர்வே ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய் சிஸ்டர். ஹாய். ஓகே, நீங்க சொல்லுங்க. கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீடமா இருக்க முடியதா இந்த நாட்ல? இல்ல, என்ன இருந்தாலும் கேர்ள்ஸ்க்கு வந்து சில தடைகள் இருக்கு. தடைகள்னு சொல்ல முடியாது, நாம பார்த்து நாம இருந்துக்கிறதா. இல்ல, இருக்க விடுறாங்களா ஆண்கள்? ஆண்கள் வந்து உங்களை தட்டிட்டே இருக்காங்களா இல்ல என்கரேஜ் பண்றாங்களா? அதான் நம்ம கரெக்டா பார்த்து சேர்ற குரூப் தான். இப்ப வந்து இவங்களாமே நம்ம யார் கூட சேர்றோம் இருக்கு. ஆமா ஆமா. பெண்கள் இருக்க போறாங்க, எம்எல்ஏக்கள் 100 எம்எல்ஏக்கள் 33 பெண்கள் இருக்க போறாங்க. ஒரு லா பாஸ் ஆயிருக்கு இல்லையா ராஜ்யசபால லோக்சபால ஆக போகுது. நிறைய பெண்கள் வரப்போறாங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இதா இருக்கும்? ரொம்ப ஹாப்பி. பட் அதே டைம்ல அவங்க எல்லாருமே குவாலிஃபைட், அதாவது பெண்கள் அப்படின்ற மட்டும் இல்லாம குவாலிஃபைடாவும் இருந்தா ரொம்பவே சந்தோஷமா. எக்ஸலண்டா சொன்னீங்க, குவாலிஃபைட் பர்சனா அதை செலக்ட் பண்ணனும்ன்றீங்க. ஆமா. சோ அன்குவாலிஃபைடா இருந்தா மீதி எம்பி பாய்ஸ் மேல் அளவுக்கு ஃபெமில குவாலிஃபைடா இருக்கணும். நீங்க குவாலிஃபைடா எதை சொல்றீங்க, எந்த விதத்துல சொல்றீங்க, அதை படிச்சிருக்கணும்ன்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு பேசிக் ஸ்டடி இருக்கணும். நீட் எக்ஸாம் நம்மள மட்டும் படிக்க வைக்கிறாங்க அப்படின்றீங்க? இன்ஜினியர்ஸ் பேசிக்கா ஒரு வேலை, சின்ன ஆபீஸ் ஜாப் பாக்குறதுக்கே எல்லாரும் இவ்வளவு படிக்கிறோம் உட்காந்து. அவங்க பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றீங்க. படித்த ஹியூமன் அப்படி கேட்கல, அந்த 33% கூட பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது படிச்சவங்களா கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுங்க. ஆண்களுக்கும் படிச்சவங்க தான் கொடுக்கணும். ஆண்களும் படிச்சிருக்கணும் கேட்டுக்குங்க. ஸோ நிறைய இப்படி நீங்க சொன்னீங்கன்னா, நிறைய எம்எல்ஏ எம்பி அவங்களுடைய கனவெல்லாம் சுக்குநூறா உடைச்சிட்டீங்களே. பெண்கள் வந்து இந்தியால எப்படி நல்லா ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்களா இல்ல இன்னும் நிறைய சப்ரஸா நிறைய கஷ்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு? கஷ்டங்கள் இருக்குதான், கஷ்டங்கள் இருக்குதான் செய்யுது. ஒரு பெண் வந்து தைரியமா வெளியே வர முடியலையா இன்னும்? ஆனா இப்ப நிறைய வந்துட்டாங்க. ஒரு சில பட் இன்னும் அங்கங்க கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, பெண் சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலான்ற மாதிரி ஒரு சுதந்திரம் இருக்கா? கண்டிப்பா இருக்குன்றீங்க? இருக்குன்றேன். சோ இந்தியா அப்படி ஒரு ஹாப்பியஸ்டா இருக்குன்றீங்க, வாட் யூ ஃபீல்? அந்த அளவுக்கு இல்ல. ஏன் இல்ல, என்ன காரணம்? தனியா நைட் நிறைய டைம் இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. யா லைட்டா. நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல, பாதுகாப்பு எதுவும். சரி, இவ்வளவு சொல்றீங்க, ஆனா இந்திய அரசு என்ன பண்ணிருக்கு, 33%. இனிமேல் எம்பி 100 பேர்னா 33 எம்பி லேடிஸ், எம்எல்ஏ 100 பேர்னா 33 எம்எல்ஏ லேடிஸ் அப்படின்னு கொண்டு வர போறாங்க. சோ பெண்கள் நிறைய வர போறாங்க, இதை பத்தி வாட் யூ? சோ எம்பி எம்எல்ஏக்கள் இனிமேல் நிறைய பெண்களை நம்ம பார்க்கலாம், இது எந்த அளவுக்கு நீங்க வரவேற்கிறீங்க? இல்லங்க, இது வந்து பெண்கள் அவ்வளவு பேர் வருவாங்களா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கா? கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. இப்ப இந்தியால வந்து 2 பாஸ் ஆகும் தெரியும் உங்களுக்கு, மகளிர் மசோதா 33%. இனிமேல் 100 எம்பினா அதுல 33 எம்பி லேடிஸ் தான் இருக்க போறாங்க. ஒரு இடத்துல 100 எம்எல்ஏனா அதுல 33 எம்எல்ஏ லேடிஸா இருக்க போறாங்க. வா, இது எந்த அளவுக்கு நீங்க என்கரேஜ் பண்றீங்க, எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க? ரொம்ப என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. சோ லேடிஸ் கேன் டு எனிதிங். Ladies can do anything, but gents cannot do anything. அப்படிலாம் நான் சொல்லல. Both ladies and gents. ரெண்டு பேரும் ஈக்குவலா they can do. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க, 33% பெண்களுக்கு கொடுத்துட்டா இப்ப நம்மளுடைய எம்எல்ஏ பதவி எம்பி பதவி எல்லாம் ஜென்ஸுக்கு குறைஞ்சிட்டே போகுதுல, அப்படி ஒரு வருத்தம் இருக்கா? இல்ல, அதெல்லாம் கண்டிப்பா இல்ல. ஏன்னா சி, ஆப்வியஸ்லி இது மேல் டாமினேட்டிங் சொசைட்டியா இருந்தாலும், பட் எவ்ரி ஜென்டில்மேன் வில் அக்செப்ட் தட் வித்வுட்
வெரி ஸ்மார்ட் உமன், நோ மேன் கேன் வின். எக்ஸலண்டா சொன்னீங்க. ஆனா இவங்க கிட்ட அந்த கேள்வி கேக்குறேன், உங்க கணவர் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க ரைட்டா? இப்ப ஒரு பதவியை ஒரு பெண்களுக்கு கொடுத்தா அங்க கணவர் தான் அந்த பதவியில இருக்காரு, அந்த பெண்களை வேலை செய்ய கூட விடுறது இல்லை. அந்த மாதிரி டாமினேஷன் நிறைய வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவங்களுடைய கணவர்கள் தானே அங்கே மெயின் ரோல் பிளே பண்ணிட்டு இருப்பாங்க, அது பெண்கள் அந்த அளவுக்கு தைரியமா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆ, கண்டிப்பாக பண்ணுவாங்க. நிறைய இப்போ நீங்கள் ஆஃபீஸஸ் எடுத்துக்கிட்டாலுமே தேர் ஆர் விமன் தான் ஆக்சுவலி. கம்பேரிட்டிவ்லி என்ன ஆஃபீஸ் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண ஆஃபீஸே கூட ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா விமன் தான் வந்து மேனேஜர்ஸாக இருப்பாங்க ஹையர் லெவலில் மோஸ்ட்லி. கம்பேரிட்டிவ்லி சொல்றது வளர்க்கறது ஈஸியா இருக்காப்பா? உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் மேனேஜ் பண்ண முடியாம அப்பாவும் அம்மாவும் திணறாங்களே. அது பெண் குழந்தைங்களை வளர்க்கறது மட்டும் இல்ல, இந்த காலத்துல யார வளர்க்கறதா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கு. ஐடியா இல்ல பெண்களுக்கு இல்ல அப்படி எல்லாம் பயப்பட வேணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலி சில இடத்துல பயந்து தான் ஆகணும். ஏன்னா இப்ப சொசைட்டி அப்படி இருக்கு, சோ சிச்சுவேஷனல் அப்படிதான் இருக்கு, ஏத்திட்டு தான் ஆகணும். ஆனாலும் நம்பிக்கையோட விடணும், பட் பயமும் இருக்கணும். அது நம்பிக்கையோட விடணும், அதுக்காக பொத்தி பொத்தி வச்சா பெண்களுடைய திறமை இல்லாம போயிடும். நீங்க நினைக்கிறீங்க உங்க பெண் குழந்தைய வளர்க்கறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இல்லங்க, ஆண் குழந்தையான பெண் எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பாயும் கேர்ளும் சரி, எங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ அவன் போறனாலும் நாங்கள் வந்து நீ போயிட்டியா ரீச் ஆயிட்டியா ஃபோன் பண்ணு அப்படின்வோம். அதே மாதிரி என் பொண்ணு போறனாலும் தாய்க்கு வந்து சேம் ஃபீல் தான், ரெண்டுமே ரெண்டுமே குழந்தை தான். ஆமா, ஆனா பொண்ணுனும் போது ஒரு ஒரு 5% கொஞ்சம் ஜாஸ்தி கேர் எடுத்துட்டு நீ அங்க ரீச் ஆயிட்டியா உன்னோட இடத்துல ரீச் ஆயிட்டியா, இயற்கையான ஒரு ஃபீல் கண்டிப்பா. என் பொண்ணு சொன்ன மாதிரி இப்போ சொசைட்டி அப்படி இருக்கு, சோ அதனால பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பற்று இருக்குன்றீங்க. ஆமா, அதனால அது நம்பிக்கை இல்லாத தன்மை கிடையாது பெண்கள் மேல. அதனால அந்த பெண் குழந்தைய விடும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஓவரா கேர்ஃபுல்லா பாத்து. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு பெண் வந்து ஒரு பதவியில இருந்தாங்கன்னா கூட இருக்கிற கணவரோ அவங்க அப்பாவோ அவங்க சகோதரர்களோ தான் அங்க டாமினேட் பண்றாங்க. பெண்கள் சுதந்திரமா செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? செயல்படுறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணவும் செய்யறாங்க. எல்லார் வீட்லயுமே அப்படி கிடையாது, ஒரு சில வீட்ல மட்டும்தான். சோ எல்லா இடத்துலயும் வந்து பெண்களை டாமினேட் பண்ண விடுறது இல்லைன்றீங்க? ஆமா, ஒரு சில இடங்கள்ல இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. ஏன் அப்படி இருக்கு? ஏன் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எம்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கணவர் தான் அந்த சேர்லயே உட்கார்ந்துருக்காரு. ஏன் அப்படி? ஏன் அந்த ஒரு முரண்பாடு நம்ம இந்தியால இருக்கு, பெண்களை ஒரு டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்களோ? இல்ல, அது ஒரு சிலர் தான் சார், எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து ஒய்ஃப் உண்டா நம்மளுக்கு நம்ம சொல்லு கேட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, இல்ல அதை விட நம்ம மனைவியை வந்து வெளியே கொண்டுட்டு வரணும். சோ ஆண்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குன்றீங்க, வாட் டு யூ ஃபீல் மா? இப்ப எல்லாரும் பெண்கள் சரிசமமா வந்தா ஓகே தானா? பெண்கள் வந்து அவங்க ஈக்குவாலிட்டி டிமாண்ட் பண்ணும்போது எல்லாத்துலயுமே ஈக்குவாலிட்டி இருக்கணும் தானே? அவங்க ஈக்குவாலிட்டி மித்ததுல டிமாண்ட் பண்ணும்போது இதுல மட்டும் ஏன் ரிசர்வேஷன் இருக்கணும்? எல்லாத்துலயுமே ஈக்குவலா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா இதுலயுமே அவங்க ஈக்குவாலிட்டி இருக்கிறது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். தே காண்ட் எக்ஸ்பெக்ட் ரிசர்வேஷன்ஸ்ல. ரிசர்வேஷன் தனியா கொடுக்க வேணான்றீங்க, அவங்களா திறமை இருந்தா வந்துட்டு போட்டோன்றீங்க. என்ன ஒரு ஆணவமான பதில் அப்படியே. அப்புறம் என்ன ப்ரோ எப்படி சொல்றாரு இவரு, பெண்களுக்கு நம்ம அவங்களா வர்றதை விட இப்படி வாய்ப்புகள் கொடுக்கும் போது தானே பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியும் சொல்லலாம், ஆனா ஈக்குவாலிட்டி வேணும்னா எல்லாம் ஈக்குவலா இருக்கு ஸ்பெஷல்ன்றீங்க. சோ ஆண்களுடைய குமுறல் தான் என்ன இப்படி சொல்லிட்டாங்க உங்களை? ஆக்சுவலி என்னன்னா, நீங்களே முயற்சி பண்ணி வரணும், அதுன்னா உங்களுக்கு தனியா ஒரு பதவி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு கூட தனியா அலோகேஷன் ஏன் கொடுக்கணும்? இல்ல, மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல மைனாரிட்டி வந்து சர்வைவ் பண்றது வந்து கஷ்டம்ன்றது இட் இஸ் a known fact. அதுக்கு நாம புரிஞ்சிக்கலாம்ன்றீங்க? யா, அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றீங்க. வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்றோம். நாங்க வந்து இந்த மாதிரி இந்த சீட் வந்து எங்களுக்காக ஒத்துக்குவீங்க, ஃபீமேல்ஸ் கொடுங்க அப்படி. ஐ மீன் அந்த சீட் கொடுக்கறது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுல குவாலிஃபைட் தான் வர போறாங்க. இட் டசன்ட் மேட்டர் இஃப் சோ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் ரைட் ரிசர்வேஷன் யா ஓரளவுக்கு இருக்கணும். அதாவது கூட கூட அந்த ஈக்குவாலிட்டியும் வரணும் நடுவில். அதாவது ரிசர்வேஷனும் கம்மி ஆகணும். எப்ப வந்து கேர்ள்ஸ் மெஜாரிட்டி வராங்களோ எப்ப அவங்களுக்கு அந்த ஓ அப்ப உங்களுக்கு 50 கொடுக்கணும்ன்றீங்க? உங்க 50 நாங்க 50 இல்ல எப்ப இந்த பேரியர் வால் வந்து குறையுதோ ஆட்டோமேட்டிக்கா அத நடக்கட்டும்ன்றீங்க. ஆ, ரிசர்வேஷன் கம்மி பண்ணவே தேவையில்லை. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, பெண்கள் நிறைய எம்எல்ஏக்கள் வந்துட்டாலோ
நிறைய எம்பிக்கள் வந்துட்டாலும் எந்த அளவுக்கு பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும் நினைக்கிறீங்க? யா இப்ப ஜெயலலிதா அம்மா, இந்திரா காந்தி அவங்க எல்லாம் வந்து வந்துதான் இருக்காங்க. வாய்ப்பு குடுக்கணும்ன்றீங்க? யா குடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு பெண்கள் தைரியமா நீங்க எப்படி அந்த ஃபீல் உள்ளுக்குள்ள இருந்திருக்கா? ஆனா ஜாலியா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு எப்பனாலும் வெளியில போலாம் வரலாம். எனக்கு பொண்ணு இல்லன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன், எனக்கு நாலும் பையன். சோ யூ ஃபீல் ப்ரவுட். ஆனா பிறந்திருக்கலாமோ அப்படின ஒரு எண்ணம். அது வந்து சம்டைம்ஸ் இப்ப நைட்லாம் சுத்தும்போது அந்த மாதிரி தோணி இருக்கு. பட் அந்த ஃபீல் வந்திருக்கு. இல்ல கேர்ளா பிறந்ததே ஓகே தான். யூ ஃபீல் ப்ரவுட். ஓகே.